தவிர அழகாக பேச வேண்டும் என்பதற்காக சொன்ன வார்த்தைகள் அல்ல. இப்போதும் அப்படித்தான் சுவாரஸ்யமாக இல்லாமல் போகலாம் இந்த பேச்சு, ஆனால் இதில் கண்ணீர் கலந்திருக்கும், உங்களுக்கான ஏக்கம் கலந்திருக்கும், உங்களுக்கு ஏற்பட்ட தாக்கமும் எனக்கும் ஏற்பட்டதுதான் என்பதனால் அந்த தாக்கமும் கலந்திருக்கும். அடுக்கு மொழியும் அலங்கார வார்த்தைகளையும் எதிர்பார்த்து வந்தவர்கள் இப்பொழுது ஏமாந்தாலும் பிற்பாடு நாங்கள் செயல்பட தொடங்கும் போது ஏமாற மாட்டீர்கள், அது நிச்சயம். அந்த குறிக்கோளோடு தான் நாங்கள் இந்த வேலையில் இறங்கி இருக்கிறோம். இந்த கனவுகள் இல்லாமல் நாம் நினைவுகளை நோக்கி நகர முடியாது. இங்கே எல்லாரும் முதல்வரானால் கையெழுத்து போட்டால் என்றெல்லாம் பேசுவது கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாக சிலருக்கு தோன்றலாம். ஆனால் பறக்க வேண்டும் என்று கனவு கண்டால் பறந்து விடலாம். அப்படித்தான் நமது ஆகாய விமானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. தாமதமானது உண்மைதான், ஆனால் மனிதன் பறந்தான். ஒருவனாக தனியாக முதலில், பின் கூட்டம் கூட்டமாக பறக்கிறான் என்று அது நடக்கும். அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது மக்கள் நீதி மையம். மக்கள் நீதி மையம் என்றால் என்ன? வார்த்தைகளில் சொல்ல வேண்டாம், சுட்டிக்காட்டலாம். இதோ இதுதான் மக்கள் நீதி மையம். இதுபோல் ஒவ்வொரு ஊரிலும் இருக்கிறது, இருக்க வேண்டும் என்பது ஆசை. நாசமாய்ப்போன நம்முடைய அரசியல் மாண்பை மீட்டெடுக்கும் ஒரு முன்னுதாரணமாக மக்கள் நீதி மையம் அமைய வேண்டும் என்பது என்னுடைய கனவு. அது நினைவாக்கிக் கொண்டிருக்கிறோம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தே ஆக வேண்டும். திசை திருப்பாதீர்கள், திசை திரும்ப மாட்டோம். நீங்கள் எத்தனை கலவரங்களை ஏற்படுத்தி திசை திருப்ப முயன்றாலும் நாங்கள் அந்த கலவரங்களை எல்லாம் அமைதியாக எதிர்கொண்டு மீண்டும் இந்த கோரிக்கையை வைப்போம். அதுவும் கேட்கவில்லை என்றால் உறங்குபவர்களை தட்டி எழுப்பி விடலாம். உறங்குவது போல் நடிப்பவர்களை எழுப்பவே முடியாது. அது செவிடன் காதில் ஊதும் சங்கை விட வேஸ்டான ஒரு செயல், தேவையில்லாத ஒரு செயல். சுதந்திரத்திற்காக நாம் ஒத்துழையாமை இயக்கம் செய்தோம். உலகின் முன்னோடியான ஒரு இயக்கம் அது. தோரோ என்ற அமெரிக்க அறிஞர் அதை முதலில் எழுத்து வடிவில் கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை காந்தியார் காலேஜில் படித்துக் கொண்டிருந்த போது அதை படித்திருக்க வாய்ப்புண்டு. ஆகையால் இது அவருடைய ஒரிஜினல் ஐடியா இல்லை, இவர் அங்கிருந்து கொண்டு வந்ததுதான் என்று சொல்லலாம். யார் வேண்டுமானால் கவிதை எழுதலாம், ஆனால் அதை செயலாக்கி காட்டுபவன் தான் உண்மையான வீரன். அந்த வீரன் தான் எனக்கு வாத்தியார். ஆக ஐயா, நம்ம அப்புறம் சந்தோஷப்பட்டுக்கலாம், கொஞ்சம் அதை கேட்டுக்கோங்க. அமைதி அமைதி, உங்கள் உணர்வு எனக்கு புரிகிறது. அதுபோல் தான் எனக்கும் கூக்குரலிட்டு அழ வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் அந்த கூக்குரல் போதாது, அழுத்தமாக பேச வேண்டும். அழுத்தம் குறைவு என்று சொன்னார்களே, அந்த அழுத்தத்தை இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறேன். அழுவது அப்புறம் அழுகலாம். நன்றி. சுதந்திரத்திற்காக ஒத்துழையாமை இயக்கம் என்று ஒன்றை நடத்தினோம். எங்கள் மாண்புமிகு மத்திய அரசுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வது இதுதான். இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கவில்லை என்றால் தமிழகம் அமைதியான முறையில் ஒத்துழைக்க மறுக்கும். யோசித்து பாருங்கள், நீங்கள் அறிவுள்ளவர்கள் தான், அறிஞர்கள் தான், யோசித்து பாருங்கள்.
சரி யோசிச்சிட்டீங்களா? புரியுதா? இது எங்க போகணும்னு தெரியுதுங்களா? ஜாக்கிரத அப்படின்னு மிரட்டன் பண்ணேன் நான். வேணாங்க, வீரத்தின் உச்சகட்டம் அகிம்சைதான். சும்மா வீடு கட்டி தொடைய தட்டுறது அல்ல வீரம், நாங்க செய்யறது அதல்ல. எங்களுக்கு அந்த வீரம் உண்டு, அதுவரை போக வேண்டிய அவசியம் இல்லை. வாருங்கள், பேசலாம் என்பதுதான் எங்கள் தாழ்மையான கருத்து. நாங்கள் அரிசி மட்டுமே உண்பவர்கள், பழக்கத்தின் பேர் பல்லாயிரம் வருட பழக்கத்தில். எங்கள் டெல்டா மாநிலத்தில் பெரும்பான்மையான இடங்கள் களிமண் நிலங்கள், அரிசிதான் விளையும். அரிசி தவிர வேறு தானியங்கள் உண்ணாது ஒரு விரதம் மேற்கொண்டால் உண்ணாவிரதங்களில் எனக்கு நம்பிக்கை இல்லை. உண்பதில் நம்ம எல்லாம் வேலை செய்யும் போது போலவே அவர்களும் முன்னோக்கி சிந்திப்பவர்கள் தான். உண்ணாவிரதத்தில் நம்பிக்கை போயிடுச்சு, சும்மா ஒரு உழுதுலுதா காட்டிக்கும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு விஷயம், அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டாம். ஆனால் அரிசி மட்டும்தான் இங்கே செல்லுபடியாகும், எங்களுக்கு அது போதும் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அந்த மாதிரி வெள்ளையன் காலத்தில் வெள்ளையர்களை பகிஷ்கரிப்போம் என்று சொன்ன அந்த பகிஷ்காரங்கள் எல்லாம் இங்கே இப்போ செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாமல் செய்ய வேண்டிய கடமை நம் மத்திய அரசுக்கு இருக்கிறது. அது நாம் வைத்த மத்திய அரசு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. வீதியில் கொண்டு வந்து அரசியல் சூழ்ச்சி செய்கிறோம் என்று அங்கு ஒருவர் சொல்லுகிறார், இங்கிருந்து அப்படி ஒருவர் சொல்லுகிறார். இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நியாயமான விவாதங்கள் தான், கோபமான விவாதங்கள் தான். ஆனால் மக்கள் நீதி மையம் நல்லறிஞர்களுடன் பேசி ஆய்ந்து தீர்வை நோக்கி நகர வேண்டும் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறது. தீர்வு என்பது நியாயம் கிடைக்காமல் கிடைச்சதை ஒத்துக்கிட்டு போறது மட்டும் இல்ல தீர்வு. நியாயம் இப்படி கிடைக்காமல் பல வருடங்களாக நகர்ந்து கொண்டே போனால் எங்கள் விவசாயிகளின் வாழ்வாதாரம் என்னாவது? அதனால் இருக்கும் நீர்வளத்தை வைத்துக் கொண்டு நாம் செய்ய வேண்டியதையும் யோசிக்க வேண்டிய முக்கியமான நேரம் இது. அதை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த தீர்வு நினைச்சா தமிழக அரசு கையில் இருக்கிறது. ஆனால் அவர்கள் அந்த தீர்வை நோக்கி நகரக்கூட இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. தாழ்மையான கருத்தெல்லாம் அழுத்தமான கருத்து. என்னை தாழ வேண்டிய அளவுக்கு தாழ்த்திட்டாங்க நம்மளை. இந்த நீர் பேரத்தில் நம்மளை கெஞ்சற அளவுக்கு கொண்டு விட்டுட்டாங்க. அதற்கு காரணம் மத்திய அரசு முதுகுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு செயல்படும் தமிழக அரசு. இதற்கான நிவாரணங்களை பல வல்லுநர்கள், அறிஞர்கள், தெளிவாகவும் சட்ட வல்லுநர்களும் நீர்நிலை ஆராய்ச்சியாளர்களும் தெளிவான கருத்துக்களை சொல்கிறார்கள். இது செய்யலாமே அப்படி என்று பாமரர் மனிதருக்கு தோன்றும் அதே யோசனை எங்களுக்கும் வருகிறது. ஒரு பாதசாரைக்கு வரும் யோசனை எங்களுக்கும் வருகிறது. இதை ஏன் செய்யல? அதை இந்த வேளையிலும் கேட்கிறேன், ஏன் செய்யல? செய்யுங்க, இல்லைன்னா தள்ளி நிலுங்க. செய்யறதுக்கு ஆள் இருக்கு எங்ககிட்ட, செய்யறதுக்கு ஆள் இருக்கு. எங்கள் அணுகுமுறை இருதரப்பிலும் உள்ள பிரச்சனைகளை ஆய்ந்து முடிவெடுப்பது. சேர வேண்டிய பக்கத்தில் சேரும் போது சேருவோம். அது கண்டிப்பாக
நல்லவர்கள் உள்ள பக்கமாக இருக்க வேண்டும் என்பது எங்கள் திண்ணமான முடிவு. அது எப்படி நீங்க சொல்றீங்க? சூழ்ச்சி பண்ணாதானே அரசியலே நடக்கும் அப்படின்னு நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. அது உங்கள் அரசியல், எங்கள் அரசியல் அதுவே. அது துவங்கி அதிபராவதற்கு முன்னால் குற்றம் சாட்டப்பட்டவர் இப்பொழுது அதற்காகவே போற்றப்படுகிறார். பிரேசில், செக்கோஸ்லோவாக்கியா போன்ற நாடுகளில் இந்த சென்ட்ரிசம் பரவி வருகிறது. ஆசியாவின் முன்னோடியாக ஏன் நாம் இருக்கக்கூடாது? இவையெல்லாம் அரசியல் புத்தகங்களில் இருக்கின்றன, வாசியுங்கள். பிடித்திருந்தால் வாருங்கள், சேருங்கள். சரி, இப்ப நாங்க வந்து என்னமோ ஆய்வாளர்களிடம் பேசினோம், அறிஞர்களிடம் பேசினோம் அப்படின்லாம் சொல்றீங்களே, என்னதான் பேசுறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏதோ சும்மா அவங்க பேசுற மாதிரி பேசிட்டு அதெல்லாம் இது முன்ன வர்றதும் இல்லைங்க. அதனால நிஜமா நடந்திருக்குது. வீடியோ ரெடியா இருக்கு சொல்லியிருக்கேன். ஆக இந்த காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு அமைப்பது என்பது ஒரு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், அதை அமைக்க வேண்டும். சரி, இந்த காவிரி டெல்டா விவசாயத்தில் காவிரி நீரை விட நிலத்தடி நீர் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது, அது பற்றிய உங்கள் கருத்து என்ன? ஆறுல மணல் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து நிலத்தடி நீரை சேமித்து வைக்க முடியும். இன்னைக்கு வந்து மணலை அள்ள 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 நம்ம வந்து மணலை இழக்கிறது மட்டும் இல்லாம நிலத்தடி நீரையும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். கடந்த 10 வருடங்கள் பார்த்தீங்கன்னா உப்புத்தன்மை மிக மிக அதிகமாக இருக்கு. அந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் குடி தண்ணீருக்கு கூட அங்க பஞ்சம். சுற்றுச்சூழல் மாற்றங்கள், பருவகால மாற்றங்கள் இவையெல்லாம் டெல்டா பகுதி விவசாயிகளை பாதிக்குமா? எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா டெல்டாமே அது கடலை ஒட்டி இருக்கிற ஒரு நிலப்பகுதி. மேல இருந்து ஆற்றில் வருகின்ற அந்த வண்டல் மண் தான் கடலில் இருந்து இந்த டெல்டாவை வந்து உயர்த்தி காட்டுது. நமக்கு வடகிழக்கு பருவமழை பெய்யும்பொழுது மட்டும்தான் அந்த ஆறுல தண்ணி போகுது. மற்ற 7 மாதங்கள் 8 மாதங்களில் ஆறு வறண்டு கிடைக்கிறது அப்படிங்கிறது உண்மை. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கின்ற பேக்வாட்டர் கெனால்ஸ்ல 10-15 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து தண்ணி கடல் தண்ணி உள்ள வந்திருக்கு. கடல் அரிப்பு நான் வந்து பிச்சாவரத்துல இருந்து வேதாரண்யம் வரைக்கும் ஒரு 152 பாயிண்ட் எடுத்து நான் வந்து ஸ்டடி பண்றேங்க. ஸ்டடி பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 60-70 இடங்களில் கடல் அரிப்பு மிக அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது. 71 2011 ஏரியா நான் பார்க்கும்பொழுது 20% நிலம் வந்து நம்ம டெல்டால இழந்து விட்டோம். ஏற்கனவே திருவாரூர் நாகப்பட்டினத்துல போனீங்கன்னா தண்ணி வந்து கருப்பு கலர்ல இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு, ஆனா காவிரியில தண்ணி இல்லை. சரி, காவிரி டெல்டா பகுதி விவசாயிகள் வாழ்வாதாரத்தை காக்க நாம் செய்ய வேண்டியது என்ன? இங்கதான் அரசு தீவிர கவனத்தை செலுத்தும். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளவே இல்லை. இப்போ நான் இவ்வளவு விஷயங்கள் சொன்னேன், இந்த விஷயங்கள் அரசுக்கு தெரியுமா என்பதும் எனக்கு தெரியாது. அவங்க கிட்ட இந்த புள்ளி விவரங்கள் இருக்காங்கிறது எனக்கு தெரியாது. டெல்டாவை பாதுகாக்க வேண்டும், டெல்டாவுக்கு தண்ணீர் வரத்தை நம்ம உறுதி செய்ய வேண்டும், டெல்டா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும், கடல் தண்ணீர் உள்ள வரதை பாதுகாக்க வேண்டும். ஆக நாம் ஒரு பக்கம் கர்நாடகா தமிழ்நாடு வாட்டர் டிஸ்பியூட் நம்ம செய்த எந்த அளவுக்கு நம்ம வந்து துரிதமாக அதை நம்ம வந்து தீர்த்து வைக்கிறோமோ அதே அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு உள்ள இருக்கிற பிரச்சனைகள் நம்ம பாதுகாக்க வேண்டும், தீர்க்க வேண்டும். இல்லை என்றால் டெல்டா காணாமல் போய்விடும். காவிரி நதிநீர் பிரச்சனைங்கிறத வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தின் பிரச்சனையாகத்தான் பார்க்க வேண்டுமா? கண்டிப்பாக. ஏன்? கிட்டத்தட்ட 60% நிலம் தமிழ்நாட்டில் காவிரி படுகையில் தான் இருக்கு. ஆக இன்றைக்கு காவிரி பொய்த்து விட்டால் தமிழ்நாடு எக்கானமி கண்டிப்பாக பொய்த்து விட முடியுது என்று எந்த விதமான ஒரு ஐயமும் தேவையில்லை. சற்றே வித்தியாசமான கருத்தும் இங்கே இருக்கிறது. காவிரி பங்கீடு சம்பந்தமாக காவிரி மேலாண்மை வாரியமும் காவிரி ஒழுங்காட்டு குழுவும் அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும்